பாபிலோன் பாபிலோன் குமாரத்தியாகிய கன்னிகையே, நீ இறங்கி மண்ணிலே உட்காரு. கல்தேயரின் குமாரத்தியே, தரையிலே உட்காரு. உனக்கு சிங்காசனம் இல்லை, நீ செருக்குக்காரியும் சுகசெல்வியும் என்று இனி அழைக்கப்படுவதில்லை. இயந்திரத்தை எடுத்து மாவரை, உன் முக்காட்டை நீக்கிவிடு. வெறும் காலம் அம்மணத் தொடையுமாய் ஆறுகளை கடந்துவோ. உன் நிர்வாணம் வெளிப்படும், உன் இலச்சை காணப்படும். நான் ஒருவனையும் பாராமல் நீதியை சரிக்கட்டுவேன். எங்கள் மீட்பருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய சேனைகளுடைய கர்த்தர் என்பது. கல்தேயரின் குமாரத்தியே, நீ அந்தகாரத்துக்குள் பிரவேசித்து மௌனமாய் உட்காரு. இனி நீ ராஜ்யங்களின் நாயகி என்று அழைக்கப்படுவதில்லை. நான் என் ஜனத்தின் மேல் கடும் கோபமடைந்து என் சுதந்திரத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அவர்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். நீ அவர்கள் மேல் இரக்கம் வையாமல் முதிர் வயது உள்ளவர்களின் மேல் உன் நுகத்தை மகாபாரமாக்கி. கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் பாபிலோன் தேசத்திற்கு தம்முடைய செய்தியை அனுப்புகிறார். யோனா மூலமாய் நினிவே பட்டணத்திற்கு தம்முடைய செய்தியை அனுப்பியது போல கர்த்தர் இப்போது பாபிலோனுக்கு தம்முடைய செய்தியை அனுப்புகிறார். பாபிலோன் தேசம் அழிந்து போகும் நாள் சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய உக்கிர கோபத்தினால் பாபிலோன் அழிந்து போகும். அழிவதற்கு முன்பாக பாபிலோன் தேசத்திற்கு கர்த்தர் தம்முடைய எச்சரிப்பின் வார்த்தைகளை சொல்லுகிறார். தங்களுக்கு வரும் அழிவில் இருந்து பாபிலோன் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அது கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தையை கேட்டு மனந்திரும்ப வேண்டும். பாபிலோனுக்கு வரும் பாடுகளும் வேதனைகளும் அதிகமாயிருக்கும், பாடுகளை அனுபவிக்கும் காலமும் அதிகமாயிருக்கும். கர்த்தர் பாபிலோனோடு வழக்காடுகிறார். பாபிலோன் தேசம் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தது, அது கர்த்தரை பகைத்து கொண்டது. தங்கள் பாவத்தின் நிமித்தமாய் பாபிலோன் கர்த்தரை தங்களுக்கு சத்துருவாக்கினார்கள். கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி, கர்த்தரிடத்தில் பட்சபாதம் இல்லை. அவர் எல்லா தேசத்தாரையும் முகத்தாட்சணியம் பாராமல் நீதியை சரிக்கட்டுவார். கர்த்தர் பாபிலோன் தேசத்தை ஒரு மனுஷன் சந்திப்பது போல சந்திக்க மாட்டார். மனுஷனுடைய பலத்தினால் யுத்தம் பண்ணுவது போல கர்த்தர் பாபிலோனுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண மாட்டார். பாபிலோன் தேசத்தாரும் வலிமை மிகுந்தவர்கள். அவர்கள் மனுஷருடைய வல்லமைகளை எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள். கர்த்தர் அவர்களோடு மனுஷ பலத்தினால் யுத்தம் பண்ணாமல் தம்முடைய தெய்வீக பலத்தினாலும் தெய்வீக வல்லமையினாலும் யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். பாபிலோன் தேசத்தாரால் கர்த்தருடைய தெய்வீக வல்லமைக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தர் பாபிலோன் தேசத்தாரை தம்முடைய நீதியினால் நியாயம் விசாரிப்பார். இது தெய்வீக நீதி, மனுஷருடைய நீதி அல்ல. மனுஷருடைய நீதியை துன்மார்க்கர் விலை கொடுத்து வாங்கி விடுவார்கள், பரிதானம் கொடுத்து நீதியை புரட்டி விடுவார்கள். கர்த்தரை யாராலும் விலைக்கு வாங்க முடியாது. கர்த்தர் ஒருவனையும் பாராமல் நீதியை சரிக்கட்டுவார். கர்த்தருக்கு பரிதானம் கொடுத்து அவரை முகத்தாட்சணியம் பண்ண வைக்க முடியாது. கர்த்தர் பாபிலோன் தேசத்து நீதியை சரிக்கட்டும் போது அந்த தேசத்தின் நிர்வாணம் வெளிப்படும், அதன் இலச்சை காணப்படும். கர்த்தர் ஒருவனையும் பாராமல் பாபிலோன் தேசத்தின் மீது நீதியை சரிக்கட்டுவார். கர்த்தர் பாபிலோன் தேசத்தோடு வழக்காடுகிறார். கர்த்தருடைய பட்சத்தில் நீதியும் நியாயமும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆதரவாக பாபிலோன் தேசத்தாரோடு வழக்காடுகிறார். கர்த்தரே தம்முடைய ஜனத்தின் மீது கடும் கோபம் அடைந்தவர். அவர்களை சுதந்திரத்தை கர்த்தரே பரிசுத்த குலைச்சல் ஆக்கினவர். கர்த்தரே தம்முடைய ஜனத்தை பாபிலோன் கையில் ஒப்புக் கொடுத்தவர். கர்த்தர் தம்முடைய கிரியைகள் எதையும் மறைக்காமல் அதை பூரணமாய் வெளிப்படுத்துகிறார். கர்த்தரிடத்தில் மாய்மாலம் இல்லை. அவர் உள்ளதை உள்ளது என்றும் இல்லாததை இல்லாதது என்றும் சொல்லுகிறவர். கர்த்தருடைய வார்த்தையும் கிரியையும் ஒன்றுபோல் இருக்கும். கர்த்தர் சொல்லுவதை செய்கிறவர், செய்வதை சொல்லுகிறவர். கர்த்தருடைய ஜனம் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள், பாவத்திலே விழுந்தார்கள். இதனால் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் கடும் கோபம் அடைந்தார். அவர்களை திருத்துவதற்காக கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பாபிலோன் கையில் ஒப்புக் கொடுத்தார். இதனால் கர்த்தருடைய சுதந்திரம் பரிசுத்த குலைச்சல் ஆயிற்று. பாபிலோன் தேசத்தாரோ கர்த்தர் தங்களுக்கு அனுமதித்த எல்லைக்குள் நிற்கவில்லை, வரம்பை மீறினார்கள். தங்கள் கையில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனத்தார் மீது பாபிலோன் தேசத்தார் இரக்கம் வைக்கவில்லை. முதியவர்களின் மேல் தங்கள் நுகத்தை மகாபாரமாக்கினார்கள். தம்முடைய ஜனத்தை இந்த அளவுக்கு அதிகமாய் தண்டிக்க
கர்த்தர் பாபிலோனியருக்கு அனுமதி கொடுக்கவில்லை. கர்த்தர் தங்களுக்கு நியமித்த வரம்பை பாபிலோன் தேசத்தார் மீறிவிட்டார்கள். இதனால் கர்த்தருடைய கோபம் பாபிலோன் தேசத்தின் மீது வந்திருக்கிறது. கர்த்தருடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாகவே இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிறார்கள். கர்த்தருடைய ஜனம் பாபிலோன் தேசத்தை வளப்படுத்த வேண்டும் என்பதோ, அவர்களுக்கு அடிமை ஊழியம் செய்து அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதோ கர்த்தருடைய நோக்கமும் அல்ல, விருப்பமும் அல்ல, சித்தமும் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்திலே பாடுகளை அனுபவிக்கும் போது தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும், கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும், மறுபடியும் கர்த்தரிடத்தில் பயபக்தியோடு திரும்பி வர வேண்டும். இதுவே கர்த்தருடைய சித்தம். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சிறையிருப்புக்கு உட்பட்ட உடனே பாபிலோன் தேசத்தார் அவர்களை அதிகமாய் அடக்கி ஒடுக்கினார்கள். அவர்கள் மீது சிறிதும் இரக்கம் காண்பிக்கவில்லை. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், ஸ்திரீகள் ஆகியோர்கள் மீதும், முதிர் வயது உள்ளவர்கள் மீதும் தங்களுடைய நுகத்தை மகா பாரமாக்கினார்கள். அவர்களை அடக்கி ஒடுக்கினார்கள், அதிகமாய் நெருக்கி துன்பப்படுத்தினார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் ஏற்கனவே துன்பத்திலும் வேதனையிலும் இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணி பாவம் செய்ததினால் இப்போது தங்கள் தேசத்தை இழந்து அந்நிய தேசத்திலே சிறையிருப்பில் இருக்கிறார்கள். இது கர்த்தர் தங்களுக்கு கொடுத்திருக்கிற தண்டனை என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனந்திரும்பி கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் தங்களுடைய ஜீவியத்திற்கு பிரயோஜனமான ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். பாபிலோன் தேசத்து சிறையிருப்பு இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு பாடம் கற்றுக்கொள்ளும் பாடசாலையைப் போல இருக்கிறது. பாபிலோன் தேசத்தாரோ கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேசத்து சிறையிருப்பில் இருப்பதினால் அவர்கள் மீது இரக்கம் காண்பியாமல் அவர்களை அதிகமாய் ஒடுக்கினார்கள். அவர்கள் மீது தங்கள் நுகத்தை மகா பாரமாக்கினார்கள். அவர்களால் செய்ய முடியாத வேலைகளையும் அவர்கள் மீது சுமத்தினார்கள். முதிர் வயது உள்ளவர்கள் ஏற்கனவே கடினமாக உழைத்து முடித்து விட்டார்கள். இப்போது ஓய்வெடுக்க வேண்டியவர்கள். பாபிலோன் தேசத்தாரோ முதிர் வயது உள்ளவர்கள் மீதும் இரக்கம் காண்பிக்கவில்லை. அவர்களுக்கும் கடினமான வேலைகளை கொடுத்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய சித்தத்தினால் தங்கள் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிறார்கள் என்பதை உணராமல் தங்களுடைய புயபலத்தினால் அவர்கள் தங்கள் தேசத்தில் சிறைப்பட்டிருக்கிறார்கள் என்று பாபிலோன் தேசத்தார் ஆணவத்தோடு நினைத்தார்கள். பாபிலோன் தேசம் ஆணவத்திலும் இருமாப்பிலும் செருக்கிலும் இருக்கிறது. அவர்கள் சுய பெருமை உள்ளவர்கள், ஈவு இரக்கம் காண்பிக்காதவர்கள், மனுஷநேய மற்றவர்கள். அப்படிப்பட்ட துன்மார்க்கமான பாபிலோன் தேசத்தாரோடு கர்த்தர் வழக்காடுகிறார். வழக்கின் ஆரம்பத்திலேயே கர்த்தர் தம்மை பற்றி வெளிப்படுத்துகிறார். எங்கள் மீட்பருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய சேனைகளுடைய கர்த்தர் என்பது. கர்த்தருடைய நாமம் சேனைகளின் கர்த்தர் என்பதாகும். சர்வ சிருஷ்டிகளும் கர்த்தருடைய ஆளுகைக்கும் அவருடைய கட்டளைக்கும் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தரே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். அவருக்கு வானத்தின் மீதும் பூமியின் மீதும் சர்வ அதிகாரம் உள்ளது. கர்த்தர் இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிறவர். கர்த்தர் தம்முடைய ஜனத்தோடு உடன்படிக்கை செய்திருக்கிறவர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்மை பற்றி வெளிப்படுத்தும் போது தம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகவும் உலக இரட்சகராகவும் வெளிப்படுத்துகிறார். நம்முடைய பிரதான மீட்பர் சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். அவர் இஸ்ரவேலின் பரிசுத்தராகவும் இருக்கிறார். கர்த்தர் பாபிலோன் தேசத்தோடு நீதியாய் வழக்காடுகிறார். அவர்களுக்கு தம்முடைய நீதியை சரி கட்டுகிறார். இதனால் பாபிலோனுக்கு சர்வ சங்காரமும் சர்வ நாசமும் பேரழிவும் உண்டாகிறது. பாபிலோன் தேசம் ஒரு காலத்தில் கன்னிகையாக இருந்தது. பாபிலோன் குமாரத்தியாகிய கன்னிகை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தாள். அவள் செருக்குக்காரி என்றும் சுகசெல்வி என்றும் அழைக்கப்பட்டாள். பாபிலோன் சீரும் சிறப்புமாய் வளம் பெற்று விளங்கிற்று. பாபிலோன் குமாரத்தியாகிய கன்னிகைக்கு கர்த்தர் தம்முடைய செய்தியை ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லி அனுப்புகிறார். பாபிலோன் குமாரத்தியாகிய கன்னிகையே, நீ இறங்கி மண்ணிலே உட்காரு. கல்தேயரின் குமாரத்தியே, தரையிலே உட்காரு. உனக்கு சிங்காசனம் இல்லை, நீ செருக்குக்காரியும் சுக செல்வியும் என்று இனி நீ அழைக்கப்படுவதில்லை. பாபிலோன் குமாரத்தியாகிய கன்னிகை கல்தேயரின் குமாரத்தி என்றும் அழைக்கப்படுகிறாள். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை பாபிலோன் தேசத்தாருக்கு சொல்லும் போது, கல்தேயரின் குமாரத்தியே, நீ அந்தகாரத்துக்குள் பிரவேசித்து மௌனமாய் உட்காரு. இனி நீ ராஜ்யங்களின் நாயகி என்று அழைக்கப்படுவதில்லை என்றும் சொல்லுகிறார்.
பாபிலோன் குமாரத்தியாகிய கன்னிகை ராஜ்யங்களின் நாயகியாகவும் இருக்கிறாள். இனிமேல் அவளுக்கு இப்படிப்பட்ட மேன்மையான நாமங்கள் கிடைக்காது. அவளுடைய நாமமும் அவளுடைய அந்தஸ்தும் தாழ்ந்து போகும். பாபிலோன் தேசத்தின் மேன்மையும் மகிமையும் அவளை விட்டு நீங்கி போகும். அவளுடைய செழிப்பும் ஆடம்பரமும் அலங்காரமும் அவளை விட்டு அகன்று போகும். இவையெல்லாம் திரும்பவும் அவளுக்கு கிடைக்காது. அவளுடைய வல்லமையும் அதிகாரமும் ஆளுகையும் அவளிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். அவளுக்கு இனிமேல் சிங்காசனம் இருக்காது. அவள் தரையிலே உட்கார வேண்டும். ராஜ்யங்களின் நாயகி என்று அழைக்கப்பட்டவள் இனிமேல் சிங்காசனம் இல்லாமல் தரையிலே உட்கார வேண்டும். கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணியவர்கள் தாழ்ந்து போவார்கள். அவர்களுடைய சந்தோஷமும் சமாதானமும் ஆறுதலும் அவர்களை விட்டு நீங்கி போகும். அவர்களை அழைப்பதற்கு மேன்மையான நாமங்களும் உன்னதமான பெயர்களும் இருக்காது. அவர்கள் பழைய மேன்மைகளை அனுபவிக்க முடியாது. கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்கள் சிங்காசனத்தில் இருந்து இறங்கி கீழே தரையிலே உட்காருவார்கள். அவர்களுடைய சந்தோஷமும் மகிமையும் அவர்களை விட்டு நீங்கி போகும். அவர்களுடைய சந்தோஷம் துக்கமாய் மாறும். பாபிலோன் தேசத்தார் இதுவரையிலும் செருக்குக்காரியாகவும் சுக செல்வியாகவும் இருந்தார்கள். சுக செல்வி கடின வேலைகளை செய்ய மாட்டாள். அவளுக்கு சரீர வேதனை என்றாலே என்னவென்று தெரியாது. அந்த சுக வாழ்வு அவளை விட்டு நீங்கி போகும். சுக வாழ்வுக்கு பதிலாக குறைவாழ்வு உண்டாகும். இதுவரையிலும் வேதனையை அனுபவித்திராத பாபிலோன் இனிமேல் வேதனையை அனுபவிக்கும். அவளுடைய ஆடம்பரம் அவளை விட்டு நீங்கி போகும். அவளுடைய சுதந்திரம் பறிபோகும். செருக்குக்காரியாகவும் சுக செல்வியாகவும் இருந்த பாபிலோன் தேசம் இனிமேல் அடிமைத்தனத்தில் இருக்கும். மற்ற தேசத்தாரை அடிமைப்படுத்தி ஒடுக்கின பாபிலோன் இனிமேல் மற்ற தேசத்திற்கு அடிமைப்பட்டு ஒடுங்கி போகும். கர்த்தர் பாபிலோனுக்கு விரோதமாய் ஒருவனை எழுப்புவார். அவன் பாபிலோன் தேசத்தின் மீது யுத்தம் பண்ணி அதை ஜெயிப்பான். பாபிலோன் தேசத்தாரை சிறைப்பிடிப்பான். பாபிலோன் தேசத்தார் அந்நிய தேசத்து சிறையிருப்புக்கு உட்படுவார்கள். அங்கு அடிமைகளாக வேலை செய்வார்கள். எந்திரத்தை எடுத்து மாவரை, உன் முக்காட்டை நீக்கிவிடு, வெறும் காலும் அம்மணத் தொடையுமாய் ஆறுகளை கடந்து போ என்று கர்த்தர் பாபிலோன் தேசத்தாருக்கு சொல்லுகிறார். பாபிலோன் தேசத்தார் இதுவரையிலும் செருக்குக்காரியாகவும் சுக செல்வியாகவும் ஜீவித்தார்கள். இனிமேல் அவர்கள் கடினமான வேலைகளை செய்ய வேண்டும். எந்திரத்தை எடுத்து மாவரைக்க வேண்டும். வேலை கடினமாக இருப்பதினால் முகத்திலிருந்து வியர்வையும் அதிகமாய் வெளியேறும். இனிமேல் அவர்களால் முகத்தை முக்காட்டை போட்டு மூட முடியாது. முகத்தை அழகுபடுத்த முடியாது. அவர்கள் தங்கள் முக்காட்டை நீக்கிவிட வேண்டும். அப்போது அவர்களுடைய நிர்வாணம் வெளிப்படும். அவர்களுடைய இலச்சை காணப்படும். பாபிலோன் தேசத்தாரை சிறைப்பிடித்துக் கொண்டு போகிறவர்கள் அவர்களை ஆறுகள் வழியாக கடந்து போக பண்ணுவார்கள். அவர்களுடைய எஜமான்களுக்கு பாபிலோன் தேசத்தார் விளையாட்டுப் பொருட்களைப் போல இருப்பார்கள். வெறும் காலமாய் அம்மணத் தொடையுமாய் அவர்களை ஆறுகளை கடந்து போக பண்ணுவார்கள். பாபிலோன் தேசத்தாரை வேடிக்கை பார்ப்பதற்காகவும் அவர்களை அவமானப்படுத்துவதற்காகவும் அவர்களை ஆடைகள் இல்லாமல் ஆறுகளை கடந்து போக பண்ணுவார்கள். அப்போது பாபிலோன் தேசத்தாரின் நிர்வாணம் வெளிப்படும். அவர்களுடைய இலச்சை காணப்படும். ஒரு காலத்தில் பாபிலோன் தேசம் சிங்காசனத்தில் வீற்றிருந்தது. அந்த தேசத்தார் செருக்குக்காரியாகவும் சுக செல்வியாகவும் ஜீவித்தார்கள். இப்போது கர்த்தர் தம்முடைய நீதியை பாபிலோன் தேசத்தாருக்கு சரி கட்டுகிறார். சிங்காசனத்தில் வீற்றிருந்த பாபிலோன் தேசம் இப்போது தரையிலே உட்காருகிறது, மண்ணிலே உட்காருகிறது. ரதங்கள் மீதும் குதிரைகள் மீதும் கம்பீரமாக பிரயாணம் செய்த பாபிலோன் தேசத்தார் இப்போது வெறும் காலமாய் அம்மணத் தொடையுமாய் ஆறுகளை கடந்து போகிறார்கள். அவர்களுடைய அவமானத்தை எல்லோரும் பார்க்கிறார்கள். அக்காலத்தில் யுத்தத்திலே ஜெயித்தவர்கள் தோற்றுப்போனவர்களை மனுஷ நேயம் இல்லாமல் கொடுமைப்படுத்துவது வழக்கம். தோற்றவர்களின் ஆடைகளை உரிந்து அவர்களை நிர்வாணமாக்கி அவமானப்படுத்துவார்கள். பாபிலோன் தேசத்தார் இஸ்ரவேல் ஜனத்திற்கு செய்த தீங்குகளை கர்த்தர் இப்போது பாபிலோன் தேசத்தாருக்கு வரப்பண்ணுகிறார். அவர்கள் மீது தம்முடைய நீதியை சரி கட்டுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தீங்கு செய்தவர்கள் இப்போது மற்ற தேசத்தாரிடமிருந்து தீங்குகளை அனுபவிக்கிறார்கள். பாபிலோன் தேசத்தார் இதுவரையிலும் ஆணவத்தோடும் செருக்கோடும் சுக செல்வியாக ஜீவித்தார்கள். இப்போதோ அவர்கள் அந்தகாரத்திற்குள் பிரவேசித்து மௌனமாய் உட்காருகிறார்கள். பாபிலோன் தேசத்தை எல்லா ஜாதியாரும் ராஜ்யங்களின் நாயகி என்று அழைத்து அந்த தேசத்தை பெருமைப்படுத்தினார்கள். இப்போது பாபிலோன் தேசத்தின் பெருமை அவர்களை விட்டு நீங்கி போயிற்று.
இனிமேல் பாபிலோன் தேசம் ராஜ்யங்களின் நாயகி என்று அழைக்கப்படுவதில்லை. கர்த்தர் மாத்திரமே மாறாதவர். அவருடைய வல்லமையும் மகிமையும் மாத்திரமே நித்தியமானது. கர்த்தருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய சேனைகளுடைய கர்த்தர் என்பதாகவே இருந்தது. இப்போதும் கர்த்தருடைய நாமம் இதுவாகவே இருக்கிறது. இனிமேலும் கர்த்தர் இதே நாமத்தினாலே அழைக்கப்படுவார். கர்த்தருடைய மகிமையும் மகத்துவமும் ஒருபோதும் மாறுவதில்லை. கர்த்தருடைய மேன்மை அவரை விட்டு ஒருபோதும் நீங்கி போவதில்லை. மனுஷருடைய மகிமை மங்கி போகும். கர்த்தரோ மாறாத மகிமை உள்ளவர். அவரே நித்திய மகிமையும் நித்திய மேன்மையும் உள்ளவர். பாபிலோன் எங்கு செருக்குக்காரியாகவும் சுக செல்வியாகவும் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அது திடீரென்று ஏழையாகவும் அடிமையாகவும் போகும். சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் பாபிலோன் தரையில் உட்கார வைக்கப்படும். தரையில் உட்காருதல் என்பது துக்கிப்பையும் தாழ்த்தப்படுவதையும் குறிக்கும். பாபிலோன் குமாரத்தியாகிய கன்னிகை என்று பாபிலோனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தேசங்களும் பட்டணங்களும் பெண்பால் பெயர்களால் குறிப்பிடப்படுவது வழக்கம். நிறைவேற வேண்டிய முன்னறிவிப்புகள். பாபிலோன் குமாரத்திகள் மண்ணில் உட்கார்வார்கள். இது அவர்களுடைய தோல்வியையும் அவமானத்தையும் குறிக்கிறது. பாபிலோனில் சிங்காசனம் இராது. பாபிலோன் செருக்குக்காரியும் சுக செல்வியும் என்று இனி அழைக்கப்படுவதில்லை. அம்மணத்தொடையாய் இருப்பாய். உன் நிர்வாணம் வெளிப்படும். உன் எலச்சை காணப்படும். நான் ஒருவனையும் பாராமல் நீதியை சரிக்கட்டுவேன். நீ அந்தகாரத்துக்குள் பிரவேசித்து மௌனமாய் உட்காருவாய். இனி நீ ராஜ்யங்களின் நாயகி என்று அழைக்கப்படுவதில்லை. நான் என் ஜனத்தின் மேல் கடும் கோபம் அடைவேன். என் சுதந்திரத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குவேன். அவர்கள் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். நீ அவர்கள் மேல் இரக்கம் வைக்க மாட்டாய். முதிர் வயது உள்ளவர்களின் மேல் உன் முகத்தை மகா பாரமாக்குவாய். என்றென்றைக்கும் நாயகியாயிருப்பேன் என்று சொல்லுவாய். இந்த காரியங்களை இதுவரைக்கும் உன் மனதிலே வையாமல் போனாய். அதன் முடிவை நினையாமலும் போனாய். சுக செல்வியாய் இருக்கிறாய். விசாரமில்லாமல் வாழ்கிறாய். என்னை தவிர ஒருவரும் இல்லை. நான் விதவையாவதில்லை. நான் சந்தான சேதத்தை அறிவதில்லை என்று உன் இருதயத்திலே சொல்லுகிறாய். சந்தான சேதமும் விதவை இருப்பும் ஆகிய இவ்விரண்டும் உனக்கு சடுதியாய் ஒரே நாளில் வரும். உன் திரளான சூழியங்களின் நிமித்தமும் உன் வெகுவான ஸ்தம்பன வித்தைகளின் நிமித்தமும் அவைகள் பூரணமாய் உன்மேல் வரும். உன் துன்மார்க்கத்திலே நீ திட நம்பிக்கையாய் இருந்து என்னை பார்க்கிறவர் ஒருவரும் இல்லை என்றாய். உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுக்கும். தீங்கு உன்மேல் வரும். அது எங்கே இருந்து உதித்தது என்று நீ அறியாய். விக்கினம் உன்மேல் வரும். நீ அதை நிவர்த்தியாக்க மாட்டாய். நீ அறியாதபடிக்கு சடுதியாய் உண்டாகும் பால் கழிப்பு உன்மேல் வரும். நீ உன் சிறு வயது முதல் பிரயாசப்பட்டு பழகி வருகிற உன் ஸ்தம்பன வித்தைகளையும் உன் திரளான சூனியங்களையும் நீ அனுசரித்து நில். அவைகளால் உனக்கு பிரயோஜனம் உண்டோ பலன் உண்டோ பார்ப்போம். உன் திரளான யோசனைகளினால் நீ இழைத்து போனாய். இப்பொழுதும் ஜோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அமாவாசை காண்கிறவர்களும் எழும்பி உனக்கு நேரிடுகிறவைகளுக்கு உன்னை விலக்கி ரட்சிக்கட்டும். அவர்கள் தாளடியைப் போல இருப்பார்கள். நெருப்பு அவர்களை சுட்டரிக்கும். அவர்கள் தங்கள் பிராணனை அக்னி ஜுவாலையின் என்று விடுவிப்பதில்லை. அது குளிர்காயத்தக்க தளலும் அல்ல, எதிரே உட்காரத்தக்க அடுப்பும் அல்ல. உன்னை ரட்சிப்பார் இல்லை. உன் சிறு வயது முதல் நீ பிரயாசப்பட்டு எவர்களுடன் வியாபாரம் பண்ணினாயோ அவர்களும் உன்னை ரட்சிக்க மாட்டார்கள். பிற்காலத்தில் நிறைவேறப்போகும் தீர்க்க தரிசனம். பாபிலோன் செருக்குக்காரியும் சுக செல்வியும் என்று இனி அழைக்கப்படுவதில்லை. பாபிலோனில் இனிமேல் ஐஸ்வர்யமும் ஆடம்பரமும் இராது. அந்திகிறிஸ்து பூமியில் ஆட்சி புரியும் போது பாபிலோன் செருக்குக்காரியாகவும் சுக செல்வியாகவும் இருக்கும். அதன் பின்பு இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். இந்த காலத்தின் முடிவில் ஏழாம் முத்திரையின் போது பாபிலோன் அழியும். அது வரையிலும் ராஜ்யங்களின் நாயகி என்று அழைக்கப்பட்டது. இனிமேல் அதுபோல அழைக்கப்படுவதில்லை. பாபிலோன் இதுவரையிலும் சந்தானம் இல்லாமலும் விதவையாகவும் இருந்ததில்லை. கோரேசு பாபிலோனை பிடித்தபோது அதில் ஜனங்கள் தொடர்ந்து குடியிருந்து வந்தார்கள். வருங்காலத்தில் பாபிலோன் அடிக்கப்படும் போது அதிலுள்ள எல்லா ஜனங்களும் அழிந்து போவார்கள். கோரேசு பாபிலோன் பட்டணத்தை கைப்பற்றும் போது பாபிலோன் மீது நியாயத்தீர்ப்பு பூரணமாக இராது. ஆனால் வருங்காலத்தில் அது அழிக்கப்படும் போது பாபிலோன் மீது நியாயத்தீர்ப்பு பூரணமாக வரும்.
வருங்கால பாபிலோன் மீது நியாயத்தீர்ப்பு சடுதியாகவும் பூரணமாகவும் வரும். இந்த நியாயத்தீர்ப்பு எங்கிருந்து வருகிறது என்று தெரியாமல் ஜனங்கள் திகைப்பார்கள். மேதிய பெருசிய தேசத்தினால் தங்கள் தேசம் பிடிக்கப்பட்டது என்பது பாபிலோன் பட்டணத்தாருக்கு தெரியும். ஆகையினால் இந்த அழிவு வருங்காலத்தில் நடைபெறப்போவதை குறிக்கிறது. கோரேசு பாபிலோன் பட்டணத்தை கைப்பற்றிய போது அதை அவன் சடுதியாக பிடிக்கவில்லை. ஆனால் வருங்காலத்தில் ஏழாம் முத்திரையின் போது வருங்கால பாபிலோனின் அழிவு திடீரென்று வரும். ஆகையினால் இந்த தீர்க்க தரிசனம் வருங்காலத்து அழிவை குறிக்கும். பாபிலோன் அக்னியினால் சுட்டெரிக்கப்படும். கோரேசு பாபிலோனை பிடித்தபோது அவன் அதை அக்னியால் சுட்டெரிக்கவில்லை. எனவே இதுவும் வருங்காலத்தில் நிறைவேறும் என்பதையே குறிப்பிடுகிறது. வியாபாரம் பண்ணியவர்கள் கோரேசின் காலத்தில் அழிக்கப்பட்டதாக குறிப்பு எதுவும் இல்லை. ஆனால் அவர்கள் வருங்கால பாபிலோனில் இருந்து தப்பித்து ஓடும்போது அழிக்கப்படுவார்கள். பாபிலோனுக்கு கூறப்பட்டிருக்கும் கட்டளைகள்: இறங்கி வா, மண்ணிலே உட்காரு, தரையிலே உட்காரு, இயந்திரத்தை எடுத்துக்கொள், மாவரை, உன் முக்காட்டை நீக்கிவிடு, வெறும் காலாயிரு, அம்மணத்தொடையாயிரு, ஆறுகளை கடந்து போ, மௌனமாய் உட்காரு, நான் சொல்லுகிறதை கேள், நீ அனுசரித்து நில். பாபிலோனின் குமாரத்தி ராஜாத்தியாக இருந்தவள். இப்போது அவள் அடிமை பெண்ணை போல மாவரைக்குமாறு கட்டளையிடப்படுகிறாள். அவமானத்தினாலும் வெட்கத்தினாலும் நிரப்பப்படுகிறாள். மாவரைப்பது அடிமைகளுக்கு கொடுக்கப்படும் தண்டனையாகும். ஸ்திரீகளுக்கு தலையில் முக்காடு இல்லாமல் இருப்பது அவர்களுக்கு அவமானமாகும். ராஜஸ்திரீகள் தங்களுடைய உள்ளங்கால் வரையிலும் நீளமாக தொங்கும் ராஜ வஸ்திரங்களை அணிந்திருப்பார்கள். ஆனால் இப்போதோ பாபிலோனின் ஜனங்கள் அடிமைகளாக சிறையிருப்புக்கு போகிறார்கள். அவர்கள் தங்களுடைய ராஜ வஸ்திரங்களையெல்லாம் களைந்து போட்டு சாதாரண அடிமைகளைப் போல போதுமான அளவு வஸ்திரம் இல்லாமல் ஆறுகளை கடக்க வேண்டும். பாபிலோன் மீது வரும் தெய்வீக கோபத்தை யாராலும் தடை பண்ண முடியாது. பாபிலோனின் அழிவை பற்றி முன்னறிவிக்கும் போது ஏசாயா இஸ்ரவேலின் மெய்யான தேவனையும் அங்கீகரிக்கிறார். தங்களுக்கு கர்த்தர் இரட்சகராய் இருக்கிறார் என்றும் பாபிலோனை இரட்சிப்பதற்கோ ஒருவரும் இல்லை என்றும் ஏசாயா வெளிப்படுத்துகிறார். நீ அந்தகாரத்துக்குள் பிரவேசித்து மௌனமாய் உட்காரு என்னும் வாக்கியம் துக்கத்திற்கு அடையாளமாகும். ராஜ்யங்களின் நாயகியாக ஆடம்பரமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டியவள் இப்போது துக்கத்தின் நாயகியாக இருக்கிறாள். யூதாவை தாழ்மைப்படுத்த தேவன் செய்த காரியங்கள்: நான் என் ஜனத்தின் மேல் கடும் கோபம் அடைந்தேன், என் சுதந்திரத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினேன், அவர்களை பாபிலோன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். பாபிலோன் கண்டிக்கப்படுவதற்கு காரணம் நீ அவர்கள் மேல் இரக்கம் வையாமல் இருந்தாய். யூதாவின் முதிர் வயது உள்ளவர்களின் மேல் உன் நுகத்தை மகா பாரமாக்கினாய். என்றென்றைக்கும் நாயகியாயிருப்பேன் என்று சொன்னாய். இந்த காரியங்களை இதுவரைக்கும் உன் மனதிலே வையாமல் போனாய். அதன் முடிவை நினையாமலும் போனாய். சுக செல்வி ஆனாய், விசாரம் இல்லாமல் வாழ்கிறாய். நான் தான், என்னை தவிர ஒருவரும் இல்லை என்கிறாய். நான் விதவையாவதில்லை என்கிறாய். நான் சந்தான சேதத்தை அறிவதில்லை என்கிறாய். உன் திரளான சூன்யங்களை நம்புகிறாய். உன் வெகுவான ஸ்தம்பன வித்தைகளை நம்புகிறாய். உன் துன்மார்க்கத்திலே நீ திட நம்பிக்கையாய் இருக்கிறாய். என்னை பார்க்கிறவர் ஒருவரும் இல்லை என்கிறாய். உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுக்க அனுமதிக்கிறாய்.